திருவேற்காடு கோவிலில் ரீல்ஸ் வீடியோ எடுத்த பெண் தர்மகர்த்தா உள்ளிட்டோருக்கு கடும் கண்டனம் தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவேற்காட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கருமாரியம்மன் கோயிலில் பெண் தர்மகர்த்தா வளர்மதி உள்ளிட்டோர் நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து கோயில் பெண் தர்மகர்த்தா வளர்மதி மீது நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரி நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோயில் பெண் தர்மகர்த்தா வளர்மதி உள்ளிட்டோர் சாமி படத்திற்கு கீழ் இருக்கையை போட்டுக்கொண்டு சரத்குமார் நடித்த அரசு படத்தில் நடிகர் வடிவேலு ராஜினாமா செய்வதாக கூறும் வசனங்களை பேசி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி தண்டபாணி கோயில் வளாகத்திற்குள் ரீல்ஸ் வீடியோ எடுத்தால் சாமிக்கு என்ன மரியாதை என கேள்வி எழுப்பினார். எல்லோரும் வேப்பிலை கட்டி வேண்டுதல்களை நிறைவேற்றி வரும் நிலையில் சாமி மீது பயம் வேண்டாமா எனவும் இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தை தீவிரமாக பார்ப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி கோயில் தர்மகர்த்தா உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அக்டோபர் 29 அறிக்கை தாக்கல் செய்யும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்தார்.